யூடியூபில் எத்தனையோ பிரபலமான நபர்கள் இருக்கின்றனர். சாப்பாட்டிற்கு என்று பல்வேறு யூடியூப் சேனல்கள் இருந்தாலும் வண்டி வண்டியாக சாப்பிட்டு அதன் மூலம் பிரபலமானவர் யூடியூப் பிரபலமான சாப்பாட்டு ராமன் என்று அழைக்கப்படும் சித்த மருத்துவர் பொற்செழியன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகில் உள்ள கிராமத்தில் ஐயப்பன் என்ற பெயரில் சித்த மருத்துவ கிளினிக் ஒன்றை நடத்தி வந்தார். கடந்த சில மாதங்களாக இவர் சாப்பாடு ஜீரணமாகும் டானிக் ஒன்றை கூட தானே உற்பத்தி செய்து அதனை ஆன்லைன் மூலம் விற்பனையும் செய்து வருகின்றார். அதன் மூலம் பல லட்சத்தை சம்பாதித்து உள்ளார். சமீபத்தில் தான் இவரது யூடியூப் பக்கம் 1 மில்லியன் ஃபாலோவர்களை பெற்றிருந்தது. பொதுவாக 1 மில்லியன் ஃபாலோவர்களை பெற்றால் அந்த யூடியூபில் நடத்தும் நபர்கள் ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிடுவது வழக்கம். ஆனால் அந்த வீடியோ கூட சாப்பாட்டு ராமன் போடவில்லை. அதே போல கடந்த சில தினங்களாக இவர் எந்த ஒரு சாப்பாட்டு வீடியோவையும் போடவில்லை. இவர் ஏன் இவ்வாறு வீடியோ போடவில்லை என்று விளக்கம் சொல்லி வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருந்தார். அந்த வீடியோவில் தற்பொழுது கொரோனாவால் பாதித்துக் கொண்டிருக்கையில் நான் மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருந்தால் நன்றாக இருக்காது, அதனால் தான் இத்தனை நாட்களாக வீடியோ போடவில்லை என்று கூறியிருந்தார் சாப்பாட்டு ராமன். ஆனால் இந்த வீடியோ தான் தற்பொழுது இவரை கைது செய்யும் அளவிற்கு கொண்டு சென்று உள்ளது. இதற்கு முக்கிய காரணமே இந்த வீடியோவில் இவர் கொரோனாவில் இருந்து தற்காத்துக் கொள்ள சில டிப்ஸ்களை வழங்கியிருந்தார். அது பொதுவான டிப்ஸ் ஆகத்தான் இருந்தது என்றாலும் சித்த மருத்துவரான இவர் ஆங்கில மருந்துகளை பரிந்துரைப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து இவரது சிகிச்சை மையத்திற்கு போலீசார் விசாரணைக்காக சென்ற பொழுது அங்கே இவர் ஆங்கில மருந்துகளை நோயாளிகளுக்கு பரிந்துரைப்பது தெரிய வந்தது. மேலும் இவரது சிகிச்சை மையத்தில் சில ஆங்கில மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. சித்தா படிப்பை முடித்த இவர் ஆங்கில மருந்துகளை பரிந்துரைப்பது சட்டப்படி குற்றம் என்பதால் இவர் போலீசாரால் போலி மருத்துவம் பார்த்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார். இது மாபெரும் நகைச்சுவையுடன் கூடிய புதிய தகவலாகவே பார்க்கப்படுகின்றது. தன்வாயே தனக்கு எதிரி என்பது போல சாப்பாட்டு ராமனின் வாயே சாப்பாட்டு ராமனுக்கு எதிரியாக மாறியுள்ளது. விதவிதமான சாப்பாடுகளை குவியலாக வைத்து சாப்பிட்டு வந்த சாப்பாட்டு ராமன் பொற்செழியன் தற்பொழுது சிறைக்குள் கிடைக்கின்ற சாப்பாட்டை மட்டுமே சாப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார். Subscribe, like, comment, and share.